வணக்கம் நண்பர்களே, நம்ம வீட்டு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி நான் சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி செய்கிறது எப்படின்ற முறையை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா தேவையான அளவு அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச சின்ன வெங்காய கலவை, தாளிப்புக்கு தேவையான பட்டை, லவங்கம், இலை, அந்த ஐட்டங்க எடுத்து வச்சுருக்கேன். புதினா மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எல்லா தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடானோன்னே தேவையான ஆயில் எடுத்துருக்கேன். நான் இப்போ இன்றைக்கி 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு 250 கிராம் கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். கூட 100 கிராம் 100 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து நான் 200 மில்லி எடுத்திருக்கேன். இப்போதைக்கு 1 ஸ்பூன் அளவு அந்த ஆயிலோடு கலந்துருக்கு. தாளிப்புக்கு தேவையான லவங்கம், பட்டை, ஏலக்காய், எண்ணெய் காஞ்சோனே போட்டு பொரிய விட்டுக்கணும். ஏலக்காய் 13 போட்டிருக்கேன். லவங்கம் பட்டை தேவையான அளவு போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சுக்கட்டும். 3 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருகப்பிலையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நான் 1.5 கிலோ அரிசிக்கு இதை எடுத்திருக்கேன். இது வந்து சைட் டிஷ்ஷுக்கு தேவையான சிக்கன் கிரேவி. நான் நிறையா தடவை சிக்கன் கிரேவி வீடியோ போட்டிருக்கனால உங்களுக்கு அதை ஸ்பெஷலாக நான் சொல்லலை. இன்றைக்கி பிரியாணியை பற்றி மாத்திரம் சொல்ல போகிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டுருக்கு. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை, 5 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். எண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம், பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கி வந்துக்கிட்டுருக்கு. கூட 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், லவங்கம் பட்டையோடு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறோம். பாருங்க, எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அது நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சு போட்டுட்ருக்கேன். 150 இஞ்சியும்
100 வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் ஒரு 150, நல்லா வலுவலுண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்து கூட சேர்த்துக்கறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே வெங்காய பேஸ்ட்டும் போட்டுக்கணும். சின்ன வெங்காய பேஸ்ட்டு ஒரு 150 கிராம். நிறையா வெங்காயம் போடக்கூடாது, இந்த அளவு போட்டால் இந்த 1.5 கிலோ அரிசிக்கு தேவையானதாக இருக்கும். இது பச்சை வாட போக நல்லா வதக்கி விட்டுக்கறணும். அடி பிடிக்க விடாமல் அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க. இது கரம் மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான கரம் மசாலா சேர்த்து அந்த கலவையில் நல்லா பச்சை வாடை இல்லாமல் வதக்கி விடணும். கூட சுத்தம் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, நான் நாட்டு மல்லி எடுத்திருக்கேன், நல்லா இலையை மாத்திரம் ஆஞ்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சு அந்த கலவையில் சேர்த்துட்டேன். அதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கறணும். கூட புதினா இலையும் அதே மாதிரி சுத்தம் பண்ணி அந்த கலவையில் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கறணும். பாருங்கள், எல்லா கலவையும் ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துக்கிட்டுருக்கு. அடி பிடிக்க விடாமல் நல்லா கிண்டி விடணும். சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1.5 கிலோ சிக்கனையும் அந்த கலவையில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கறணும். சிக்கனை வந்து கழுவி வச்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். மட்டனாக இருந்தால் வேக வச்சு சேர்க்கணும். இது வேக வச்சு சேர்த்தா கறி முழுசு முழுசாக நமக்கு இருக்காது, அதனால் அப்படியே சேர்த்து இதிலே இந்த மசாலா கலவையிலே வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டுக்கறணும். பச்சை வாடை போக இந்த மசாலா கலவைகள் கல் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டால் நல்லா வதங்கி வரும், அதுக்காக தான் கல் உப்பு சேர்க்கறது. பாருங்கள், அந்த மசாலா கலவையோடு சிக்கன் போட்டு பரட்டி விட்டு 50 கிராம் மல்லித்தூளும் இருபத்தஞ்சி கிராம் மிளகாத்தூள், வரமிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். இந்த கலவையை நல்லா கிளறி விட்டுக்கறணும். இதிலேயே சிக்கன் வந்து பாதி வெந்து வந்துடும், அதனால் தனியாக வேக வச்சு சேர்க்கணுண்டு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அது கூட நான் ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன், நல்ல கெட்டியான தயிர் ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் சாஃப்டாகவும் ருசியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கலவை பச்சை வாடை போகிற அளவுக்கு, சிக்கன் அரை வேக்காடு வெந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டு வேக விடணும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் அரிசி, சீரக சம்பா அரிசி 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அது அந்த அரிசியில் மொதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு கழுவின தண்ணியில் ஒரு படிக்கு 1.5 படின்ற கணக்கில், 2 படி அரிசி கணக்குக்கு
ரெண்டரை படி தண்ணி எடுத்திருக்கேன் நான். ஒரு படி ஊற்றியாச்சு. இன்னொரு படி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது அரிசி கழுவுன தண்ணி தான், சீரக சம்பா அரிசி. அதை ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டுடணும். முதல் தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு பாருங்கள், ரெண்டரை படி தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த படியில் ரெண்டு படி அரிசிக்கு ரெண்டரை படி தண்ணி ஊற்றணும். ஒரு படிக்கு ஒன்றே கால் படி கணக்கு தான் வச்சு நான் ஊற்றிருக்கேன். அப்போ தான் சோறு உதிரி உதிரியாக பதமாக வரும். பாருங்கள், நல்லா நுரக்கட்டி கொதி வரப்போகுது. கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொதி வந்துடுச்சு பாருங்கள், அரிசி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருக்க, சுத்தம் பண்ணி வச்சுருக்க சீரக சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசியும் சிக்கனும் போட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மிகவும் சுவையாகவும் நாக்கிலே நிற்கிற மாதிரி இருக்கும் இதோட ருசி. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கறி அரிசி எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுங்க. உப்பு வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம், உப்பு பத்தலைன்னா இந்த டயத்துலேயே கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பாருங்கள், அரிசியை அரைப்பா தான் வெந்து வந்துருச்சு. அரிசியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் தம் கட்டிட்டீங்கன்னா பதத்துக்கு வந்துடும். இந்த டயத்தில் நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 200 கிராம் நெய் நான் சேர்த்துருக்கேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இப்போ இந்த டயத்தில் கொஞ்சம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டு அமைக்க வச்சிடணும். அமைக்கி தம் போட்டுடணும். பாருங்கள், எல்லாம் கலந்து வந்துருச்சு. விறகடுப்பில் வச்சுருந்தா கங்கு போட்டு தம் போடலாம். இன்றைக்கி வெளியில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால் நான் தோசை கல்லை சூடு பண்ணி கேஸ் அடுப்பிலே தம் போடுறேன். மேலே சுடு தண்ணி கொதிக்க வச்ச சுடு தண்ணி, கீழே வந்து தோசை கல்லை சூடு பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. தோசை கல் சூடானோன்னே அடுப்பை வந்து குறைச்சி வச்சு தம் போடணும். அடிப்பிடிச்சு நல்லாட்டினா அரை எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சு விட்றேன். தம் ஆயிடுச்சு சாப்பாடு, அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு சோற கிளறி விட்டுக்கறலாம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் அழகாக தம் ஆயிடுச்சு, சோறு உதிரி உதிரியாக ருசியான சீரக சம்பாவில் செஞ்ச சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி. சட்டியில் தான் சமைச்சிருக்கோம், குக்கரில் இல்லை. விறகடுப்பில் இருந்தால் இந்நேரம் கங்கு போட்டு பிரியாணி தம் போடலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால் நான் விறகடுப்பு யூஸ் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. அதனால தான் நான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பிரியாணி வச்சிட்டேன். பாருங்கள், உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. என் பையன்தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறான். சோறு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இது மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். தம் கட்டின சீரக சாம்பா சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிக்கன்லாம் உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது பாருங்களேன். சீரக சாம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, அதுக்குரிய கிரேவியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.